ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிக் தமிழ். டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புறா எப்படி வீட்டில் மிஸ் ஆகாமல் பழக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல புறா வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன வகையான புறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில புறாக்கள் வந்து ரேசிங்கை பயன்படுத்துகிற புறாக்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே பழகாது உங்கள் வீட்டில். ஆனால் சில புறாக்கள் ரொம்ப சீக்கிரமாகவே பழகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புறா வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் சீக்கிரமாக உங்கள் வீட்டில் பழகக்கூடிய புறாக்களாக பார்த்து வாங்கணும். உதாரணத்துக்கு தவளால் புறாலாம் ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டில் பழகிடும். ஸோ இதே மாதிரி புறாக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி வளர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் பழகிடும். நீங்கள் வாங்குகிற புறா வந்து அதிகபட்சம் நீங்கள் முதல் முதல்ல புறா வளர்க்கும் போது ஜோடியான புறாக்களை பார்த்து வாங்க பாருங்கள். ஏன்னா ஜோடியான புறாக்கள் வந்து ரொம்பவும் மித்த புறாக்களை காட்டிலும் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வீட்டில் பழகிடும். நீங்கள் புறா வாங்கிட்டு வரும்போது அவங்க கட்டு போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா சில புறாக்கள் வந்து அந்த கட்டை உருகி விட்டு சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் வச்சுருக்கும் போது பறந்து வேறு இடத்துக்கு போயிடும். ஸோ வந்து அந்த கட்டுகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த புறாவுக்கு வந்து அந்த புறா என்ன உணவை விரும்பி சாப்பிடும் அப்படிங்கிறத அந்த புறாவை ஏற்கனவே வச்சுருந்த ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதே வகையான உணவுகளை கொடுங்க. அப்போ தான் உங்கள் புறா வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வீட்டில் பழகும். முக்கியமாக புறாவுக்கு தண்ணி வைக்க மறந்துடாதீங்க. ஏன்னா புறா வந்து அதிகமாக தண்ணி குடிக்கும். ஸோ வந்து தண்ணி வைக்க மறந்துடாதீங்க. புறா கூண்டுக்கிட்டே இருக்கட்டும். உங்கள் புறாவோட கூண்டில் உங்கள் புறாவுக்கு தனித்தனியான அறைகள் ஒதுக்கிடுங்க. அதுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு அறை. ஒரு வாரம் அல்லது 10 நாளுக்கு அப்புறம் உங்கள் புறாவோட கூண்டுக்குள்ளே மித்த புறா வந்துச்சு அப்படின்னா அந்த புறா அரைக்குள்ளே அதை அனுமதிக்காது. அதை வந்து கொத்தி விரட்டி விடும். ஆனால் அது ஜோடியை மட்டும்தான் அனுமதிக்கும். அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்கள் புறா வந்து நம்ம பழக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத. அதுக்கு கரெக்டான டைங்களில் உணவு கொடுங்க. அப்புறம் தண்ணியை வந்து டெய்லி மாற்றுங்க. தண்ணியை மாற்றுறது வந்து அதோடய ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெகுலராக தண்ணி மாற்றுங்க. க்ளீனான வாட்டர் கொடுங்க. பூனை நாய் இதெல்லாம் உங்கள் புறாவை டிஸ்டர்ப் பண்ணாதபடி நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. கடலை கோதுமை இதே மாதிரி உணவுகளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் புறா வந்து ரொம்ப சீக்கிரமாக பழகிடும். சில புறாக்கள் ரொம்ப சீக்கிரமாக பழகும். சில புறாக்கள் பழக ரொம்ப நாளாகும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் புறா வந்து பழகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நைட் உங்கள் புறா கூண்டில் அடைஞ்சதுன்னு தெரியுமா, அப்போம்போது உங்கள் புறாவுக்கு நீங்கள் போட்டிருக்கிற அந்த பேண்டை அவுத்து கூண்டில் அடைச்சிருங்க. அப்புறம் காலையில் எப்பவும் போல திறந்து விட்டுருங்க. காலையில் உங்கள் புறா வந்து லைட் லைட்டாக அங்கங்கே பக்கத்தில் தவி போகிறது இப்படி பறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அப்போயே உங்கள் புறாவை வந்து ரவுண்ட் அடிக்க சொல்லி மேலே பறக்க வைக்காதீங்க. கொஞ்சம் நல்லா பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். உங்கள் புறா நல்லா பழகுனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் நல்லா பழகுனதுக்கப்புறம் உங்கள் புறாவை நீங்கள் மேலே ரவுண்ட் அடிக்க வைக்கும்போது ஏற்கனவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க உங்களோட புறாக்களோட சேர்த்து பறக்க வைங்க. அப்பையும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் உங்கள் புறாவை மேலே ரவுண்ட் அடிக்க விடாதீங்க. சீக்கிரமாகவே இறக்கிருங்க. அதுக்காக மேலே சில புறாக்கள் பறந்துக்கிட்டு இருக்கு, அது யாருன்னே தெரில. அந்த புறாக்களோட உங்கள் புறா பறக்க விட்றாதீங்க. அது கூட உங்கள் புறா போக சான்ஸ் இருக்குது. சில புறாக்கள் பழகுவதற்கு வந்து ஒரு 2 மாதம் கூட ஆகலாம், அதுக்கு மேலேயும் ஆகலாம். அப்படிப்பட்ட புறாக்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அவுத்து விட்றாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.